விடுதலை புலிகளின் தலைவரை துதிபாடுவோரை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும். கொதித்தலும் கடும்போக்கு அரசியல்வாதிகள். நாடளாவிய ரீதியில் அதிரடி நடவடிக்கை. ஆயுதங்களுடன் களமிறங்கும் முப்படையினர். இலங்கை வந்த இத்தாலி தம்பதியை நெகிழ வைத்த இளைஞன். இன்று திருகோணமலை விகாரை எதிர்ப்பு போராட்டம். 14 பேருக்கு தடை உத்தரவு. முக்கிய விழாவிற்கு புறக்கணிக்கப்பட்ட மகிந்த, விளக்கம் கொடுத்த மைத்திரி. இந்திய உணவுப் பொருட்களின் விலை 11% அதிகரிப்பு. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். நிலவில் சதம் சந்திரயான் 3, 10,000 கோடி லாபம் ஈட்டிய அரச நிறுவனம். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை துதிபாடுவோரை அரசு உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என சிங்கள கடும்போக்குவாத நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயகமன் பில் ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு கிழக்கில் உள்ள ஒரு தரப்பினரும் புலம்பெயர் தமிழ் மக்களும் தேசிய தலைவராக புகழ்ந்து வருகின்றனர். தேர்தல் காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் முழுமூச்சாக தங்களுக்கு வாக்கு பிச்சை கேட்க பிரபாகரனை பகிரங்கமாக துதிபாடி வருவது வழமை. இந்த நிலையில் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் அல்லது பிரதமராக வர வேண்டும் என்ற கனவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் தற்போது பிரபாகரனை துதிபாடியுள்ளார். இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை விதைத்து சொத்துக்களை நாசப்படுத்தி பிரபாகரன் உருவாக பௌத்த பிக்குகளோ அல்லது சிங்கள அரசியல்வாதிகளோ காரணம் அல்லர் என்பதை மைத்திரிகளோ அல்லது சிங்கள மக்களோ புரிந்து கொள்ள வேண்டும். பிரபாகரனிடமிருந்து பயங்கரவாத குணத்தாலும் அவரிடமிருந்து இனவரியாலுமே அவர் அரச படைகளுக்கு எதிராகவும் சிங்களவர்களுக்கு எதிராகவும் ஆயுதம் தூக்கினார். நாட்டில் இரத்த ஆறு ஓடச் செய்யவிட்டவர் இறுதியில் முள்ளிவாய்க்காலில் தமது படையினரின் தாக்குதலில் மரணத்தை தழுவினார். 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டை நாசமாக்கிய புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை இனிமேல் யாரும் துதிபாடினால் அவர்களை அரசு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ந்து இடம்பெறும் பாதாள உலக மோதல்கள், கொலைகள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படையினர் இணைந்து நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்களை தேடுவதற்கு புலனாய்வு அமைப்புகளும் அவர்களை கைது செய்வதற்கான போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரும் சோதனைகளுக்கும் முப்படையினரையும் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடல் மார்க்கமாக தப்பிச் செல்பவர்களை கைது செய்ய கடற்படையினரும், விமானம் மூலம் தப்பிச் செல்லும் குற்றவாளிகளை கைது செய்ய இரகசிய போலீசாரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் பாதாள உலக தலைவர்களில் முக்கியமானவர்கள் பலரை கைது செய்வதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கம் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா பயணம் வந்த இத்தாலி தம்பதியை இலங்கை இளைஞர் ஒருவர் நெகிழ வைத்துள்ளார். இலங்கையின் அழகை ரசிக்க வந்த தம்பதி நாட்டை விட்டு வெளியேறும் போது உடனிருந்த இளம் சுற்றுலா வழிகாட்டியிடம் கண்ணீருடன் விடைபெற்றுள்ளனர். குறித்த தம்பதி வழிகாட்டிய இளைஞர் ஒருவரை கட்டி அணைத்து உணர்ச்சி வசப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் நம்பகரமான தரமான சேவையை வழங்கிய இலங்கை இளைஞன் இத்தாலிய தம்பதியினரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது. குறித்த இத்தாலி தம்பதி காலி, மிரிச, ஜால, தேசிய பூங்கா, எல்லே, கேண்டி, சிகிரியா, அன்றாதபுரம், புலனறுவை, திருகோணமலை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய இடங்களுக்கு செல்வதற்காக கடந்த 8ஆம் தேதி இலங்கை வந்திருந்தார். அவர்களுக்கு சுற்றுலா வழிகாட்டியாக 26 வயதான லஹிரு தில்சான் மதுசங்க என்ற இளைஞன் செயற்பட்டுள்ளார். அந்த இளைஞனிடம் விடைபெறும் நேரத்தில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகரமான தருணம் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஒரு நபர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை இலுப்பைக்குளம் பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த பொருளுகந்த ராஜமகா விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மனித சங்கிலி போராட்டம் ஒன்றுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு 14 பேருக்கு தடை விதித்து திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரியவழி சந்தையில் இன்று இப்போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடக்கவுள்ள நிலையில் அதற்கெதிராக விகாராதிபதி தரப்பினரும் போராட்டம் நடாத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இது இனமுறுகலை ஏற்படுத்தும் என்றதன் அடிப்படையில் நீலாவளி காவல்துறையினரால் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இருதரப்பிலும் தலா 7 பேர் வீதம் 14 பேருக்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட போராட்ட தரப்பினர் 7 பேருக்கும், விகாராதிபதி உள்ளிட்ட 7 விகாரைக்கு ஆதரவாளர்களுக்கும் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு விழாவிற்கு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த விழாவிற்கு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் மஹிந்த ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என அக்கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெறவுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 72வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சுவரொட்டியை மறைத்து வேறொரு தரப்பினர் சுவரொட்டியை காட்சிப்படுத்தியுள்ளனர். எங்கள் கட்சியை பிளவுபடுத்தும் செயற்பாடு வெளித்தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக மொட்டு கட்சி தற்போது 10 கட்சிகளாக பிளவுபட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அவர்களின் பிளவு நிலையை காண முடிகின்றது. தற்போது ஆளும் தரப்பில் சுகாதாரத்துறை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. சுகாதாரத்துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு அமைச்சர் ஒருவர் மாற்றப்படுவதால் மட்டுமே தீர்வு கிடைக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக விவசாய வர்த்தகத்தில் முதன்மையான நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு உலக உணவுச் சங்கிலியை பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் உணவுப் பொருட்களின் விலை வேகமாக உயர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்திய உணவுப் பொருட்களின் விலை 11% அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளில் இல்லாத மோசமான காலநிலை மாற்றத்தின் தாக்கமே இந்த நிலைக்கு உடனடி காரணம். இதன்படி பருப்பு விலை 20% மேலாக அதிகரித்துள்ளதாகவும் வெங்காயத்தின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெங்காயத்திற்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு திடீரென தடை விதித்த இந்தியா கோதுமை மாவு ஏற்றுமதிக்கு ஏற்கனவே தடை விதித்துள்ளது. சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்க அதிக வாய்ப்பிருப்பதாக இந்திய பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக உலக சந்தையில் 40% அரிசியை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகின்றது. சர்க்கரை மற்றும் வெங்காயம் ஏற்றுமதியில் உலகில் 2வது பெரிய நாடு இந்தியா. உலக விவசாய வர்த்தகத்தில் முதன்மையான நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு உணவுச் சங்கிலியையும் பாதிக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் கணித்துள்ளன. நாட்டின் மேல் சப்ரகம்புவ தெற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டத்தின் கீழ் நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு செய்து வரும் பிரக்யான் ரோவர் 100 மீட்டர் தூரம் பயணித்துள்ளதாகவும் நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதேவேளை சந்திரயான் 3 வெற்றிக்கு பிறகு பாரத் கேவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் என்ற அரசு நிறுவனம் ஒன்று சுமார் 10,000 கோடி லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 பணியை வெற்றியடைய செய்வதற்கு BHEL நிறுவனமும் பெரும் பங்காற்றியிருந்தது. மத்திய அரசுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தின் பங்குகள் ஒரே வாரத்தில் 26% அதிகமாக உயர்ந்துள்ளதை அடுத்து இந்த நிறுவனத்தின் மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது.